ओम शांति, ओम शांति, ओम शांति। அனைத்து பவித்திரமான பாபாவின் கண்மணிகளுக்கு அழகான வணக்கம். நாம் சம்பூரண தூய்மை மற்றும் சுத்தத்தை தாரணை செய்தல் பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம். அதில் இன்று சிவபாபா நமக்கு கூறியிருக்கின்ற மகா வாக்கியங்களை கேட்கலாம். வாருங்கள். பாப் தாதா சொல்கிறார், நீங்கள் தான் முழுமையான தேவி தேவதைகளாக இருந்தீர்கள் என்ற நினைவு வந்தவுடன் உங்களுக்குள் தூய்மையான சமஸ்காரம் உதயமாகிறது. எந்த சக்திகளுக்கு கோவில்களில் பூஜை நடைபெறுகிறது, அவர்கள் உண்மையிலேயே நீங்கள்தான் எனும் போது உங்களுக்குள் மறந்து போன சக்திகளின் நினைவு வருகிறது. இதனால்தான் உலக நன்மைக்கான காரியத்தில் நாம் ஈடுபடுகிறோம். உங்களது ரிஜிஸ்டரை தினமும் சுத்தமாக வைத்திருங்கள். ஞான சக்தி, நினைவின் சக்தி, மன உறுதி மற்றும் அடக்கியாளும் சக்தி மூலமாக எது நடந்ததோ அதை யோக அக்னியில் போட்டு சாம்பலாக்குங்கள். அனைத்திற்கும் முற்றுப்புள்ளி வையுங்கள். இதன் மூலம் நீங்கள் வெற்றி மூர்த்தி ஆகலாம். தூய்மையான எண்ணங்கள் இல்லாமல் இருந்தாலோ மற்றவர்கள் என்னை எப்படி பார்க்கிறார்கள் என்ற கவலை இருந்தாலும் 108 மணி மாலையில் வர முடியாதவர்கள் ஆவீர்கள். ஞானம் யோகத்தில் தீவிரமாகி அசுத்தமான எண்ணங்களில் இருந்து உங்களை நீங்களே விடுவித்துக் கொள்ளவில்லை என்றால் தர்மராஜரே தண்டனையுடன் வலுக்கட்டாயமாக விடுதலை அளிப்பார். பாபாவை பிரத்யட்சப்படுத்த வேண்டும் என்றால் சங்கல்பம், சொல், சுரூபம் மூன்றுமே புனிதமாகவும் மேலானதாகவும் இருக்க வேண்டும். உடல் பற்று துக்கம் தரக்கூடிய சமஸ்காரங்கள் பாபாவிடம் கொடுத்துவிட்டால் மனதில் நீக்கிய அந்த காலியான இடத்தில் உடல் பற்று துக்கம் தரக்கூடிய சமஸ்காரங்கள் பாபாவிடம் கொடுத்துவிட்டால் மனதில் நீக்கிய அந்த காலியான இடத்தில் தூய்மை, தெய்வீக குணம், சுகம், சாந்தி என்ற பொக்கிஷங்களை நிரப்ப முடியும். சுத்தமான புத்தி, அசுத்தமான புத்தி இவற்றின் வேறுபாடுகளை தெரிந்து புரிந்து யார் இருக்கிறார்களோ அவர்களிடம் ஒருபோதும் எந்த ஒரு எதிர்மறையான அதிர்வலையின் பாதிப்பும் ஏற்பட முடியாது. சதோப்பிரதான புத்தி என்றால் சதோப்பிரதானமான நல்லவைகளை மட்டுமே செய்கின்ற புத்தி. பவித்திரமான அன்னப்பறவையின் திருஷ்டி என்பது உங்களுடைய ஆன்மீக அன்பை திருஷ்டி மூலம் மற்றவர்களுக்கு அளிப்பதாகும். இதன் தொடர்ச்சியை நாம் நாளை பார்க்கலாம். நல்லது. ஓம் சாந்தி. வாருங்கள், நாம் பாப்தாதாவின் இந்த பவித்திர சக்தியை, அந்த சம்பூர்ண தூய்மையை தாரணை செய்யலாம். இப்போது பாப்தாதாவிடம் சென்று அனைவரும் தயார்தானே? வாருங்கள், பாப்தாதா நம்மை அழைக்கிறார்.
शांति, ओम शांति, ओम शांति। नान और आत्मा இந்த தேகத்தில் இரு புருவங்களுக்கு மத்தியில் ஓர் மூர்த்தியாக இருக்கின்றேன். நான் அழிவற்ற ஆத்மா, அழியக்கூடிய இந்த தேகம் அல்ல. நான் சிவ பரம்பிதா பரமாத்மாவின் குழந்தை, சங்கம யுகத்தில் இருக்கின்றேன். நான் 84 பிறவிகள் எடுத்திருக்கின்றேன். இப்போது இது கடைசி பிறவி அல்லவா? உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை, உயர்ந்ததிலும் உயர்ந்த ஆசிரியராக இருந்து, உயர்ந்ததிலும் உயர்ந்த படிப்பை எனக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டு இருக்கிறார். பாபா, தாங்கள்தான் எனக்கு அனைத்துமே. தாங்கள் சத்குருவாக இருந்து எனக்கு வரதானங்களால் நிறைத்து, அது போன்ற ஒரு அனுபவியாக ஆகுவதற்கு கூடவே இருந்து என்னை முயற்சியாளரிலிருந்து தீவிர முயற்சியாளர் ஆக்குவதற்கும் பயிற்றுவிக்கிறீர்கள். பாபா, தாங்கள் எனக்கு தெய்வீக திருஷ்டி, தெய்வீக புத்தியை பரிசாக தந்திருக்கிறீர்கள். ஆதலால் அந்த தெய்வீக புத்தி என்னும் விமானத்தில் அமர்ந்து உங்களை தெய்வீக கண்கொண்டு பார்க்கப் போகிறேன். இதோ இந்த சாகார ரூபத்திலிருந்து அழிவற்ற சக்தியாகிய நான், இந்த சாகார ரூபத்திலிருந்து விடுபட்டு மெதுமெதுவாக நான் பரந்தாமம் நோக்கி பறந்து செல்கிறேன். இதோ இந்த வான்வெளியை நோக்கி பறந்து செல்கிறேன். ஞானம், யோகம் என்ற இறக்கைகளால் அழகாக சிறகை விரித்து பறந்து செல்கிறேன். இதோ பிரபஞ்ச சக்திகள் அனைத்தையும் கடந்து செல்கிறேன். இதோ ஒரு நொடியில் நான் பரந்தாமம் வந்தடைந்து விட்டேன். நான் ஆத்மா, சுயம் பரம்பிதா பரமாத்மாவின் சந்தான், ஜோதி பிந்து, செம்பொன் நிறமான வானத்தில் எங்கும் ஆத்ம ஜோதிகள் சூழ்ந்திருக்க, சுயம் பரம்பிதா நிராகார் சத்திய ஜோதியாக ஜொலித்துக் கொண்டிருப்பதை காண்கிறேன். ஆகா, எவ்வளவு ஒரு பிரகாசம்! அந்த திவ்ய சக்தியை நான் அழகாக இப்போது தரிசனம் செய்து கொண்டிருக்கின்றேன். பாபா, சிவ பாபா, இந்த சங்கம யுகத்தில் கல்பத்திற்கு ஒரு முறை பிரம்மா பாபாவின் மீது பிரகாய பிரவாசம் செய்து ஆத்மாவாகிய என்னை தாங்கள் நிச்சயம் செய்து கொண்டீர்கள். பாபா, தாங்கள் தான் எனக்கு அனைத்தும். சர்வ சம்பந்தமும் தாங்கள்தான். இந்த சங்கம யுகத்தில்
தாங்கள் ஒருவரே உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான் என்பதை புரிந்து கொண்டே தெரிந்தும் கொண்டே உணர்ந்தும் கொண்டே. ஆதலால் தங்கள் கட்டளை எதுவோ அதுவே எனதாகும். இப்போது எனதென்று என்று எதுவும் இல்லை. நான் ஆத்மா, என்னுடைய சிவபாபா, இந்த மந்திரமே எனக்குள் ரீங்காரமிட்டு கொண்டிருக்கிறது. பாபா, தாங்கள் பவித்ர சக்தி, சதாசு உங்களுடைய அருகாமையில் வந்ததுமே என்னுடைய அனாதி சுரூபத்தை முழுவதுமாக நான் உணர்கின்றேன். பாபாவிற்கு அருகில் நான் இருக்கின்றேன். ஒரு நொடியில் எனது ஐந்து சுரூபங்களும் என் மனக்கண்ணில் வந்து நிழலாடுகிறது. நான் ஆத்மா, அனாதி ஜோதி பிந்து பரந்தாமத்தில். நான் ஆத்மா, தேவதா ஸ்வரூபம், ஆதி ரூபம், சத்யுகத்தில் நான் பூஜைக்குரிய தேவதா, கல்பத்தின் மத்திமத்தில் நான் உண்மையிலும் உண்மையான பிராமண ஸ்வரூபம், சங்கம யுகத்தில் இதோ நான் ஃபரிஸ்தா, சூட்சும வதனவாசி. அனைத்தும் ஒரு நொடியில் என் கண் முன்னால் மின்னல் போன்று மறைந்து செல்கின்றது. பாபாவின் பவித்ர கிரணங்களின் கீழ் இருக்கின்றேன். சத்திய நாராயணன் கதையை எனக்கு தந்தருளி உண்மையான சீதையாகிய மாற்றிய சிவராம் பிரபுவிற்கு ஸ்திரமான சிரேஷ்டமான அன்பிற்குரிய வந்தனங்கள். பாபாவோடு பரந்தாமத்தில் இருப்பதை மிகுந்த பாக்கியமாக சௌபாக்கியமாக உணர்கிறேன். அந்த குளிர்ச்சி நிறைந்த குடை நிழலின் கீழ் இருப்பதை, உலகிற்கே பாதுகாப்பான சக்திக்கு கீழ் இருப்பதை நான் நன்கு உணர்கிறேன். என்னை விட பாக்கியசாலி யாருமே இல்லை என்ற உணர்வு மேலோங்குகிறது. கூடவே அன்பின் பரிசாக பாக்கிய விதாதா தனது பவித்ர கிரணங்களை என் மீது பொழிய வைத்துக் கொண்டிருக்கின்றார். பவித்ர சக்தி எனக்குள் நிறைகின்றது. என் மனம் முழுவதும் நிறைந்து எனது ஞானேந்திரியங்கள் அனைத்தும் சீத்தலமாகின்றது. இதோ எனது ஆகார ரூபம் கூட ஒவ்வொரு இந்திரியமும் அனைத்தும் சீத்தலமாகின்றது. அந்த பவித்ர சக்தி எனது ஒளி ரூபம் முழுவதும் பரவிக்கொண்டே இருக்கின்றது. இதோ என் கால்களில் முழுவதும் நனைந்து இந்த பூமி பந்தின் மேல் உள்ள ஒவ்வொரு ஆத்மாக்களுக்கும் அந்த பவித்ர சக்தி சென்று சேர்ந்து கொண்டு இருக்கின்றது. இதோ என் நெற்றியின் மணியிலிருந்து பாப்தாதாவின் பவித்ர சக்தி கிரணங்கள் நீர், நிலம், காற்று, ஆகாயம், நெருப்பு அனைத்து இயற்கை சக்திகளுக்கும் நாலாபுறமும் சென்று சேர்ந்து கொண்டே இருக்கின்றது.
புவி முழுவதும் பவித்ர சக்திகளால் நிறைந்து சதோ பிரதானமாக மாறிக்கொண்டிருக்கிறது. பவித்ர அன்னப்பறவையாகிய நான் எனது தூய்மையான திருஷ்டியின் கண்களின் மூலம் மேலும் பரதான கைகளின் மூலம் நெற்றியின் மணியிலிருந்து ஞானக்கண் கொண்டு அனைவருக்கும் அந்த தூய்மை சுகம் சாந்தியின் வைப்ரேஷன்களை நாலாபுறமும் பரவச் செய்து கொண்டு இருக்கிறேன். நான் ஆத்மா தூய அன்னப்பறவையாவேன். உலகம் முழுவதும் சதோ பிரதானமாக திவ்யமானதாக சொலித்து கொண்டிருப்பதை நானும் பாப் தாதாவும் பார்த்து அகம் மகிழ்கிறோம். நானே நிராகாரி, நானே ஆகாரி, நானே இப்பொழுது சாகாரத்தில் பாபாவின் கருவியாக இருக்கிறேன். இந்த நிமித்த பாவனையோடு பாப்தாதாவிடமிருந்து விடை பெற்று நான் எனது ஸ்தூல உலகில் ஸ்தூல உடலில் மீண்டும் பிரவேசமாகிறேன். நாள் முழுவதும் பாபாவின் அந்த பவித்ர சக்தி கிரணங்களை என் நெற்றியின் மணியிலிருந்து அனைவருக்கும் நான் தானமாக வழங்கிக் கொண்டே இருக்கின்றேன். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி.